நீட் விளக்கு மசோதாவுக்கு மத்திய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டுவந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது தேசிய அளவில் நீட் தேர்வு முறையை கைவிடும் வகையில் தேசிய மருத்துவ ஆணையச் சட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரவும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நீட் விளக்கு சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர் பள்ளி கல்வி மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்தும் முறையை பின்பற்றியதால் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மருத்துவர்களை உருவாக்க முடிந்ததாக கூறினார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வை மத்திய அரசு கட்டாயமாக்கிய பிறகு மருத்துவ படிப்பு ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கணியாக மாறிவிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் நீட் தேர்வு தொடங்கிய காலகட்டத்தில் இருந்தே அதனை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எதிர்த்து வருவதாக தெரிவித்த அவர் அண்மையில் நடைபெற்ற நீட் முறைகேடுகள் போட்டித் தேர்வுகள் மீதான மாணவர்களின் நம்பிக்கையை நிலைகுலைய செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் மத்திய அரசு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவக் கல்வி வாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் வகையில் பள்ளிக்கல்வியை அவசியமற்றதாக்கும் வகையில் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையையும் மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து பள்ளிக் கல்வியிலும் மாணவர்கள் பெறும் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்ட ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் தொடர்ந்து தொடர்ந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தற்போது எதிர்த்து வரும் நிலையிலும் தேசிய அளவில் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து பாஜக வெளிநடப்பு செய்தது இதையடுத்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி தமிழக சட்டப்பேரவையில் மூன்றாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது